இன்னும் சற்று நேரத்தில் பொன்னியின் செல்வனுடைய ஆடியோ லான்ச் பிரம்மாண்டமான முறையில் தொடங்க இருக்கிறது. இந்த நேரத்தில் எல்லா செலிபிரிட்டிகளும் வந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் பத்திரிகையாளர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய இல்லத்தின் முன்பு காத்து கொண்டிருக்கின்றார்கள். எப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அங்கேருந்து வீட்டை விட்டு வெளியில் வருவார், நம்ம அங்கேருந்து கவரேஜை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு எல்லோருக்குமே ஆர்வமாக இருக்குது. ஆனால் இன்னும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தனது இல்லத்திலிருந்து புறப்படவில்லை. அவருடைய இல்லத்திலேருந்து நேரு ஸ்டேடியம் ரொம்ப ரொம்ப பக்கம் அப்படிங்கிறதுனால அவர் வந்து அந்த கரெக்டாக அசம்பிள் ஆனால்தான் கண்டிப்பாக வருவாருங்கிறதுல எந்த வித மாற்றுக்கிறது இல்லை. இப்போ நேரு உள் விளையாட்டு அரங்கம் முழுவதும் பொன்னியின் செல்வன் அந்த புகைப்படங்கள் ஆக்கிரமித்திருக்கின்றது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விக்ரம் ஆதித்த கரிகாலனாக பண்ணுறாரு, வந்தியத்தேவனாக நம்ம கார்த்தி பண்ணுறாங்க, அதே மாதிரி பொன்னியின் செல்வன் ராஜராஜ சோழனாக ஜெயம் ரவி பண்ணிகிட்டு இருக்காரு, நந்தினி கேரக்டர் வந்து ஐஸ்வர்யா ராயும், குந்தவை கேரக்டரை த்ரிஷாவும் பண்ணுறாங்க, ஆழ்வார்க்கடியான் நம்பி அப்படிங்கிற இந்த அற்புதமான கேரக்டரை ஜெயராம் அவர்கள் பண்ணுறாங்க, சுந்தர சோழன் அது வந்து நம்ம பிரகாஷ்ராஜ், அதே மாதிரி மலைமான் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்குது அதை பிரபுவும், பார்ப்பேந்திரன் அந்த கேரக்டர் வந்து விக்ரம் பிரபுவும் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய அப்டேட்டுகள் உங்களுக்காக காத்திருக்கு, காத்திருங்க.